தமிழகத்தில் எதிர்க்கட்சி யார், அதிமுகவா பாஜகவா என்று யோசிக்கின்ற அளவிற்கு பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன. திருப்பத்தூரில் உள்ள கல்வெட்டு ஒன்றில் பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரனை எதிர்க்கட்சி தலைவர் என குறிப்பிடப்பட்டிருப்பதை கண்டு அதிமுகவினர் அதிர்ச்சியில் ஆடிப்போயுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்ட பாஜக தலைமை அலுவலகத்தின் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. கடந்த 2019 நவம்பர் மாதம் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்ட நிலையில் கொரோனா காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்ட பணிகள் ஒரு வழியாக 2 ஆண்டுகளுக்கு பின் அந்த அலுவலகம் இப்போது திறக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தற்போது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி வாகை சூடியது. சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு வருகிறார். தமிழகத்தில் அதிமுக கூட்டணியில் பாஜக இடம் பெற்றுள்ளது. அதிலும் பாஜகவுக்கு வெறும் 4 எம்எல்ஏ சீட்டுகள் மட்டுமே உள்ளன. இந்நிலையில் இந்த கல்வெட்டு பிரச்சினை அதிமுக மத்தியில் மட்டுமல்லாமல் அரசியல் வட்டாரத்திலே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவின் முக்கிய குழுவான வழிகாட்டுதல் குழுவை சேர்ந்த மாணிக்கம் அண்மையில் பாஜகவில் இணைந்து கொண்டார். இதைத் தொடர்ந்து நயினார் நாகேந்திரன் எதிர்க்கட்சி தலைவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இன்று தமிழக பாஜக தலைவராக இருப்பவர் அண்ணாமலை. ஆனால் அவரோ அதிமுகவிற்கே நான் தான் தலைவர் என்ற தோணியில் நடந்து கொள்கிறார். திமுக அரசின் ஒவ்வொரு அசைவுக்கும் பாஜக தான் பதிலடி கொடுத்து வருகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் பெரிதாக ஆக்டிவாக இல்லை என்றே கூறப்படுகிறது. ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராக பணியாற்றிய அனுபவம் கொண்டவர் நயினார் நாகேந்திரன். டெல்லியில் அப்போதைய பாஜக தலைவர் அமித்ஷா முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார். அதற்காக எதிர்க்கட்சி தலைவர் என கல்வெட்டில் போடப்பட்டிருப்பது கொஞ்சம் ஓவர்தான் என நெட்டிசன்கள் கலாய்த்து வருகின்றன. ஜெயலலிதா மறைவுக்கு பின் அதிமுக உறுதியாகவே இல்லை. சசிகலாவின் வருகை, பாஜகவின் சர்வதிகாரம், அதிமுகவில் ஒற்றை தலைமை பிரச்சினை என பல்வேறு பிரச்சினைகளுக்கு மத்தியில்தான் கட்சி ஏதோ காலத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறது. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் நயினார் நாகேந்திரனா என எடப்பாடியே கேட்டால் அசந்து போயிடுவார். பிரபல கானா பாடகர் கானா மைக்கேலின் மறுபக்கம். திடீர்னு அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல மேடம். என் கூட இருந்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாரு. கல்யாணம் பண்ணிட்டாருன்றதை விட வேற ஒருத்தங்க கூட வைஃப் அந்த பொண்ணு. வெளியில் சமூக சேவை, வீட்டில் பச்சை துரோகம். கல்யாணம் ஆயிடுச்சு மேடம். அந்த பொண்ணுக்கு 16 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு. 6 வருஷமா குழந்தை இல்லை. இப்ப எங்க ஹஸ்பண்டுக்கு பிறந்திருக்கிறதா குழந்தை. அவங்க பையன் எத்தனை பொண்ணு கூட்டு வந்தாலும் அவங்க கோஆபரேட் பண்ணுவாங்க. மனைவி குழந்தைகளை தவிக்க விட்டு இன்னொருவன் மனைவியை அபேஸ் செய்து குடும்பம் நடத்தும் கொடூரம். நாங்க மேல நினைச்சிட்டு இருப்போம், ஓரமா அவர் கார்ல போவாரு. என் பசங்களுக்கு சாப்பாடவே சாப்பாடு இல்லும் போது அங்க அவர் பிரியாணி சாப்பிடுறாரு மேடம். இப்ப எனக்கு எப்படி இருக்கும்? அக்கரமோ பெற்ற தந்தை தன்னோட 2 குழந்தைகளையும் என்ன விட்டுருங்க மேடம். என் பசங்க என்ன மேடம் பண்ணுச்சு? கானா மைக்கேல நான் மனுஷனே சொல்ல மாட்டேன். மெய்ப்பொருள் காண்பது அரிது. வரும் ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.